வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான வெஜிடபிள் குருமா, உருளைக்கிழங்கு, கேரட் மட்டும் வச்சு ஒரு அருமையான குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதனால் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்குங்க. அதில் வந்து ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெங்காயட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ 5 நிமிஷம் கட்டு காட்டுறேன். வந்து 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி அந்த மாதிரி பொடிச்ச கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி கொடுங்க. இதையும் கொஞ்சம் மூடி போட்டு வதங்கிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூனு மல்லித்தூள், அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு கொதி வரைக்கும் விட்டுருவோம். கொதி வந்த பிறகு காட்டுறேன். பாருங்க, 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது நல்ல கொதி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துருங்க. அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசித்து அதையும் அப்படியே மசித்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு இல்லாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதையும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற்றி விடலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவையும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே அதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி கழுவி அதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்காய் ஊற்றினாலும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வெந்தா போதும். நாங்கள் ஃபைனலாக கொஞ்சம் அடிக்க வச்சுருக்கேன்.
அந்த நடிக்க வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூக்கிருக்கேன். தூக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு அது அருமையான பொட்டேட்டோ குருமா ரெடிங்க. அதே மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள், குயிக்காக செஞ்சிடலாம், யார் வேணால் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.